இப்போ என்கிட்ட பெட்ரோல் டீசல் ரெண்டுமே இருக்கு. இதை பற்ற வைக்க போறேன். அது எதுக்காகனா, இப்போ பெட்ரோல் பல்புல எல்லாம் பெட்ரோல் போட்ட உடனே டேங்கை மூடணும், அப்படி இல்லைன்னா உள்ள இருக்கிறதெல்லாம் ஆவி ஆயிருவாங்க. உண்மையிலே பெட்ரோல் ஆவி ஆகுதா? அப்புறம் பெட்ரோல் வண்டியில டீசலையும் டீசல் வண்டியில பெட்ரோலையும் எதனால மாற்றி போடக்கூடாது? இது எல்லாத்தையும் இதை பற்ற வைக்கிறது மூலமாகவே சொல்லிடலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு பண்ணுவோம். இப்போ பெட்ரோலை பார்த்தோம்னா அது டக்குனே தீ பிடிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் அது கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக எரிஞ்சிட்டே தான் இருக்குது. அதை அணைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதுவே டீசலில் தீ பிடிக்கவே இல்லை. அது தீ பிடிக்கவும் ரொம்ப நேரம் ஆகும். இது எதனால் நடக்குதுன்னு தெளிவாக சொல்கிறேன். பெட்ரோல் நெருப்பு வச்ச உடனே பற்றிக்கிறதுக்கும் டீசல் என்ன தான் நெருப்பு வச்சாலும் பற்றிக்காமல் இருந்ததுக்கும் காரணம் அதோட ஃப்ளாஷ் பாயிண்ட் தான். அப்புறம் அது தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்கிறதுக்கான காரணம் அதோட ஃபயர் பாயிண்ட். முதல்ல ஃப்ளாஷ் பாயிண்ட்னா என்னென்னா, ஒரு திரவம் சுற்றி இருக்கிற காற்றோட சேர ஆரம்பிக்கும். இப்படி சேரும்போது அது எந்த குறைந்தபட்ச வெப்பநிலையிலேயே ஆவியாக ஆரம்பிக்குதோ அதுக்கு பேர் தான் ஃப்ளாஷ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு பெட்ரோல் -43°C தீ பற்றி ஆரம்பிச்சிடும். அதனால தான் அது ஈஸியாகவே எவாபரேட் ஆகுது, அதாவது ஆவியாகுதுன்னு சொல்லணும். இப்போ -43°C கம்மியாக இருந்தால் வேணால் அது ஆவியாகிறதுலேருந்து தடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம ஊர்லலாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 30°க்கு மேலே தான் எப்பயுமே சுற்றி இருக்கக்கூடிய கிளைமேட்டே இருக்கும். இந்த 43°C, அதாவது அந்த -43°C பெட்ரோலோட ஆக்டேன் ரேட்டை பொறுத்து கூட குறையன்னு இருக்கும். ஆனால் அதுவே டீசல் தீ பற்றிக்கிறதுக்கு 52°C மேலே தேவைப்படும். ஆனால் அந்த டெம்பரேச்சர்லாம் நம்ம ஊரில் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதனால தான் டீசல் அவ்வளோ சீக்கிரத்தில் ஆவி ஆகுறதில்ல. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலை விட டீசல் கொஞ்சம் அடர்த்தி அதிகமான பொருள். அதனால தான் அது தீ பிடிக்கிறதுக்கு பெட்ரோலை விட கொஞ்சம் அதிகமான நேரம் தேவைப்படுது. இது எல்லாம் தான் பெட்ரோல் டக்குன்னு தீ பிடிச்சதுக்கும் டீசல் தீ பிடிக்காமல் இருந்ததுக்குமான காரணம். இப்போ பார்த்தோம்னா பெட்ரோல் டக்குன்னு ஆவி ஆகுறதால அதை ஹை வால்டைல் சப்ஸ்டன்ஸுனும், டீசலை லெஸ் வால்டைல் சப்ஸ்டன்ஸ், அதாவது பெட்ரோலை விட லெஸ் வால்டைல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி அடர்த்தி அப்புறம் ஃப்ளாஷ் பாயிண்ட்லாம் வேறு வேறு மாதிரி இருக்கிறதுனால தான் பெட்ரோல் வண்டியில் டீசலையும் டீசல் வண்டியில் பெட்ரோலையும் மாற்றி போடக்கூடாதுன்னே சொல்கிறாங்க. ஏன்னா பெட்ரோல் எரியறதுக்கு கம்மியான அழுத்தம் அப்புறம் ஹீட்டு கொடுத்தாலே போதும், அது ஈஸியாக எரிஞ்சிடும். ஆனால் டீசல் எரியறதுக்கு கொஞ்சம் அதிகமான அழுத்தம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி தான் பெட்ரோல் இன்ஜினியும் டீசலுக்கு ஏற்ற மாதிரி டீசல் இன்ஜினியும் செஞ்சே இருப்பாங்க. ஸோ அதை மாற்றி போட்டால் என்ன ஆகும்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அதுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன், அதோட லிங்க்கு கீழே தரேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க. ஃப்ளாஷ் பாயிண்ட்னா என்னன்னு சொல்லியாச்சு. இப்போ ஃபயர் பாயிண்ட்னா என்னன்னா, இப்போ ஒரு பொருள் அதோட ஃப்ளாஷ் பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு, அதாவது எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அந்த எரிய ஆரம்பித்த பொருள் தொடர்ந்து எரியறதுக்கு ஒரு டெம்பரேச்சர் தேவை. அந்த டெம்பரேச்சர் தான் நம்ம ஃபயர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது பொதுவாக ஃப்ளாஷ் பாயிண்ட்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது ஏன்னா, இப்போ வந்து ஒரு பொருள் எரியறதுக்கு நம்ம கொஞ்சமாக ஹீட்டு கொடுத்தாலே போதும், ஆனால் அது தொடர்ந்து எரியணும்னா அதிகமான ஹீட்டு தேவைப்படும். அதாவது இந்த ஃப்ளாஷ் பாயிண்ட்டை விட கொஞ்சம் அதிகமான ஹீட்டு ஃபயர் பாயிண்ட்டுக்கு தேவைப்படும். இப்போ உதாரணத்துக்கு பெட்ரோலோட ஃப்ளாஷ் பாயிண்ட் -43°C சொன்னால், இதுக்கு மேலே டெம்பரேச்சர் இருக்கும்போது அது ஆவியாகி நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஹீட்டு கொடுத்தோம்னா அது எரிய ஆரம்பிச்சிடும். இப்படி எரிய ஆரம்பித்த பெட்ரோல் ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆனால், அதாவது இந்த -43°C விட அதிகமாக டெம்பரேச்சர் போகும்போது தான் அது தொடர்ந்து எரியவே ஆரம்பிக்கும். இப்படி எரியறது தான் அந்த பெட்ரோலுக்கான ஃபயர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதுவுமே அதோட ஆக்டேன் ரேட்டை பொறுத்து கூட குறையன்னு இருக்கும். டீசலுக்கும் இதே மாதிரி தான். இந்த ஃப்ளாஷ் பாயிண்ட் அப்புறம் ஃபயர் பாயிண்ட்ன்றது பெட்ரோல் டீசலுக்கு மட்டுமே இருக்காதுங்க, எல்லா திரவத்துக்குமே இருக்கும். இதை பொறுத்து தான் அந்த திரவம் எரியறதும், இல்லை மெதுவாக எரியறதும், இல்லை எரியாமலே போகிறதுமே நடக்குது.